அதா நான் தப்பு பண்ணிட்டேன் தா அதுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் நீங்க ஏன் என்ன விட்டு போனீங்க நீங்க இல்லாம என்னால எப்படி தான் நிம்மதியா வாழ முடியும் நான் நடல தா நீங்க இல்லாம என்னால எப்படி தான் வாழ முடியும் நான் பிறந்ததே உங்களுக்காக தானே நீங்களே இல்லன்னு ஆயி போச்சு நீ யாருக்காக தான் உயிரோட வாழணும் நீங்க இப்ப இல்லாம போனதுக்கு நானே காரணமாயிட்டேன் உங்களை காப்பாத்ததான் நீங்க தாலி கட்டதான போய் சொன்னேன் ஆனா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லத்தான் கடைசியில உங்களுக்கு நானே ஏமனாயிட்டேனே ஐயோ நிறுத்துங்க விஜய் ஏ விஜய் பேசிட்டே இருக்கும்போது எங்கடி போன கூடவே இருந்த அவனை காலி பண்ணிட்டல நான் உண்மையை சொல்ல வந்து நான் கெட்டவ மாதிரி எல்லாரும் என்ன திட்டுறீங்கல்ல வாய முடி வாடி வா அம்மா வாடி நரமா அம்மா விஜய் எங்க உள்ளதான் இருப்பா வாங்க பார்க்கல வாடி அம்மா வா விடு விடுன்னு சொல்றல்ல தப்பல அவ பண்ணிட்டு இப்ப ஆளையே காணோம் அவ இருந்தா உண்மை தெரிஞ்சிரோட ஓடியே போயிட்டான் ஏய் அவ ஏன் நீ தப்பு பண்ணப் போறா நான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா நீ ஒருத்தியே போதுமா ஏய் நீ என்ன நம்பலனா வேற யார் என்ன நம்புவா அந்த விஜய் நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் அது உன் கண்ணுக்கு தெரியலல்ல நான் எதுவுமே பண்ணாம இருந்தாலும் என்னதா குத்த சொல்வீங்களா இத பாரு அவங்களே மாப்பிளைக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற வருத்தத்துல இருக்காங்க நீ வேற தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத மகா நீ கத்தாம கொஞ்சம் அமைதியா இரு நீ கத்திட்டே இருந்தனா நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க இவ்வளவு தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க ஆமா நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் பாரு இப்படிலாம் இருந்தா ஒண்ணும் புரியாது போலீஸ்ல சொல்லி அவ மேல கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள வச்சு அவளை விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவான் அப்பதான் உங்களுக்கு உண்மையே புரியும் ஏய் சும்மா இரு அவங்களுக்கு மேல மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா நீ இப்படி அடங்காம ஒவ்வொன்னும் பண்ணி பண்ணிதான் இப்ப அது ஒரு உயிரோட இழப்புல வந்து நிக்குது கொஞ்சம் அடங்கி அமைதியா இருடி இல்லனா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு இவ்ளோ நாள் சின்ன சின்ன தப்பு பண்ண சரி அவள மாதிரி நான் ஒண்ணு ஒரு உயிரை எடுக்கல அவ மேல நான் கம்ப்ளைன்ட் பண்ணதா போறேன் சொன்னா கேட்க மாட்டியா பாடி மா விடுமா நான் முதல்ல அவள கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கதா போறேன் ஏய் நீ போடுங்க வரல அப்புறம் நான் உன்னை அடிச்சுதான் உள்ள எழுத்துட்டு போவேன் மகா வா மகா உள்ள போய் பேசலாம் இல்ல முடியாது முடியாதுங்கறல முதல்ல உள்ள போலீஸ் நான் உனக்கு கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நீ வரப்போறியா இல்லையா நான் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு தான் மறுவேல பாப்பேன் சொல்றல வாடிங்கறல விடு வா மா உள்ள வா மா தம்பி வாங்க விஜயகா என்ன புதுசா கடை திறந்துறீங்க போல ஆமாப்பா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏன் சோகமா சொல்றீங்க என்னாச்சு அதெல்லாம் எதுவும் இல்ல சரிக்கா தரணா போகும்போது கடை பக்கமா கொஞ்சம் வர சொல்லுங்க நான் ட்ரீட் கேட்க போறேன் கண்டிப்பா நான் சொல்றேன் ஆனா எனக்கு இப்ப ஒன்னு வாங்கணும் என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்கக்கா ஒரு 10 தூக்க மாத்திரை கிடைக்குமா எதுக்கு தூக்க மாத்திரை அதுவும் 10 கேக்குறீங்க எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு தூக்க மாத்திரை போட்டாதான் அவருக்கு தூக்கம் வரும் 10 வாங்கி வச்சிட்டா கடையில வந்து வாங்க வேண்டிய வேலை இருக்காது அதுக்காக தான் பா அப்பாக்கா சீட் கொடுங்க சீட்டா
டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல அந்த சீட்டை கொடுங்க. அந்த சீட்டோட நம்பரை சிஸ்டத்துல என்ட்ரி பண்ணனும். அப்பதான் கா மாத்திரை தர முடியும். சீட் எதுவும் எடுத்துட்டு வரலையேப்பா. சீட் இல்லாம தர கூடாதுக்கா. நீங்க வேணா போய் அந்த சீட் எடுத்து வாங்க. இல்லப்பா, இங்க இருந்து நான் அவ்வளவு தூரம் போய் வர எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் தூரமா இருக்குல்ல. ஐயோ, சீட் இல்லாம கொடுத்தா எங்க ஓனர் வந்து என்ன திட்டுவா இருக்கா? ஏதாவது பண்ணி எனக்கு கொடுப்பா. நான் அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துறேன். ப்ளீஸ் பா, இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. தரேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லாதீங்க. விஷயம் ஓனருக்கு தெரியாம பாத்துக்கங்க. ஆஹா, இல்லப்பா, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இருங்க வரேன். அடுத்த தடவை வரும்போது சீட் எடுத்துட்டு வாங்க. வந்தா பார்க்கலாம். எவ்வளாச்சுப்பா? 20 ரூபா கொடுங்க. கடவுளே, எங்க போனான்னு தெரியலையே. ஆண்டவா, விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த மகா வந்து கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம விஜய கவனிக்காம விட்டுட்டோமே. அவளுக்கு எதுவும் ஆகாது, நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா, என் பொண்ணு வாழ்க்கையில பெருசா எந்த சுகத்துக்கும் ஆசைப்படல. அவ ஆசைப்பட்ட ஒரே விஷயம் துறை. இப்ப அவனும் இல்லைன்னு தெரிஞ்சு மனசு வெறுத்து போய் தப்பான முடிவை எடுத்துருவாளோன்னு பயமா இருக்குமா. பாவி, நான் பாவிமா. இல்லங்க, நான் பெத்த பொண்ண நல்லா பாத்துக்க துப்பில்லாத கடகார பாவிமா. நான்லாம் எதுக்கு இந்த பூமியில உயிரோட இருக்கணும்? நான் முதல்ல செத்து தொலைகிறேன். ஐயோ, நீங்க வேறங்க. ஆள் அழுக்கு இப்படி முடிவெடுத்தா என்ன ஆகுறது? விஜய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டா. அவ சாமி கிட்ட போய் துரை நல்லபடியா கிடைக்கணும்னு வேண்டிக்கத்தான் போயிருப்பா. பாருங்களேன், அவ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. வாங்க, நாமளும் போய் பார்க்கலாம். கோயில் குருக்கள் வராரு, அவர்கிட்ட போய் விசாரிக்கலாமா? சாமி சொல்லுங்கம்மா. கோயிலுக்கு விஜி வந்தாளா? தெரியலம்மா, ஆனா எனக்கு வந்த மாதிரி தான் தோன்றது. எப்போ? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஞாபகம். ஆனா அவ அழுதுட்டே போனாலே. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல சாமி, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. சரி வா. நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு எதுனாலும் கோயிலுக்கு தான் போவா.
அவளுக்கு கோயில விட்ட வேற எதுவும் தெரியாது. ஆனா அழுதுகிட்டே போனானு சாமி சொல்றாரு. எனக்கு அத கேட்டத இன்னும் திக்கு திக்குன்னு இருக்கு. ஏ பொண்ணு எங்க போனாலோ ஆண்டவா, ஏ பொண்ண காப்பாத்து, அவளுக்கு ஒண்ணு ஆக கூடாது. வாங்க இங்க தான் எங்கயாவது இருப்பா, தேடி புடிச்சிரலாம். மனச தளர விடாதீங்க. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, நமக்கு எதுவும் தப்பாவே நடக்காது. கடவுள் இருக்காரு, தைரியமா இருங்க. நீங்க வாங்க. அத்தான் இல்லாத இந்த உலகத்துல நான் எதுக்கு வாழணும்? அந்த மகாவன சும்மாவே விட மாட்டேன். என் சாவுக்கு காரணமான அவளை நான் இது மூலமா தண்டனை வாங்கி தரப்போறேன். நான் சும்மாவே விட மாட்டேன். அண்ணா, என்ன வேணுமா? அண்ணா ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்கண்ணா. பேப்பரும் பேனாவுமா? இந்தாங்க. இந்தாங்க. எவ்வளவு ஆச்சுண்ணா? 10 ரூபாய் கொடுங்க. அண்ணா, இத வெச்சு எழுதுறதுக்கு ஒரு நோட் கொடுங்கண்ணா. இந்தாங்க. நான் சாவறதுக்கு முன்னாடி அந்த மகாக்கு ஒரு முடிவு கட்டிட்டு சாவறேன். நானும் எங்க அத்தானும் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா அந்த மகா எங்களை சந்தோஷமா இருக்க விடல. ஏன் எங்களை கொலை கூட பண்ண பார்த்தா? அவ எதிர்ப்பையும் மீறி நாங்க சின்ன சின்னதா ஏதாவது செஞ்சு எங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அவ எங்களை அழிக்க நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. என்னையும் யாத்தனையும் அழிக்க பலமுறை முயற்சி செஞ்சு தோத்து போனான். மகா கடைசியா அவன் நினைச்ச மாதிரி யாத்தனை கொண்டுட்டான். இப்ப நானும் சாக போறேன். ஆனா இந்த சாவுக்கு எல்லாம் அந்த மகாதான் காரணம். என் சாவுக்கும் அத்தா சாவுக்கும் காரணமான அந்த மகாவுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? இந்தாமா.
பாட்டி அப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல தூங்கிட்டு இருக்க எதை எழுதுறேன்னு பார்த்தா இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க எந்திரமா அண்ணே எனக்கு கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கு நான் நடிப்பல இங்க வேணாம் முத இடத்த காலி பண்ணுமா அண்ணே கொஞ்சம் நேரமே ரொம்ப முடியல அண்ணே காலம்னு சொல்றல எந்திரமா சரி போமா போறேன்னே செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா வாசம் மேடி போடுதம்மா என் பூஜாடி பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் என் செல்லு குட்டி அம்மா வர வர பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அப்புறமா ஏய் ஃபாதர் இது உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல என்ன மகனே டேய் மகனேன்னு சொன்னனு வெச்சீங்க உன்னை அப்படியே கொளுத்தி போடுற என்ன மகனே இப்படி கோவப்படுற டேய் தகப்பா அந்த பொண்ணுக்கு என்னடா வயசாவது மகனே இவ உனக்கு சித்திடா ஆமா தம்பி உனக்கு நான் சித்தி இது வேறயா ரெண்டு பேரும் பேசாம இருங்க கவலைப்படாத மகனே அதான் இப்ப உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல டேய் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் உன்னை இவ்வளவு நாள் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்காம இருக்கட்டும் அப்புறம் வெச்சிக்கறேன் உன்னை ஏய் நம்ம நல்ல நேரத்துல போயிட்டு இருக்கோம் உனக்கு சுக்கிர தசை உச்சில இருக்கா ஏதோ சொல்ற நீ பார்க்கலாம் டேய் தகப்பா எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுறேன்டா